பிள்ளைகளே, ஆண்டவரை துதித்து பாடி ஆராதனை கொஞ்ச நேரம் இந்த லைவ்ல என்னோடு கூட எங்களோடு கூட இணைந்து நம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடி மகிழ்வோம். எங்களோடு இணைந்து கொஞ்ச நேரம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்வில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் அவர் மாற்றி போடுவார். எரிகோ கோட்டையில பெரிய பிரச்சனைகள் உபத்திரம் கண்டார்கள். அவர்கள் துதிக்க ஆரம்பித்த போது கர்த்தர் அந்த எரிகோ கோட்டையை உடைத்து அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். இந்த மாலை நேரத்துல எங்களோடு கூட நீங்களும் சேர்ந்து துதிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா எரிகோ கோட்டைகளையும் கர்த்தர் உடைப்பா. ஜெயம் தேவன் நமக்கு தருவா. நாம் எல்லாரும் ஆண்டவரை துதிப்போமா? ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, hallelujah. Idu manidargal mathiyil vaasam seipavare engal naduvile vasithida வாசம் செய்பவரே நடுவிலே எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தேவனே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மாத்திய எங்கள் சபைய உலாவிடு எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் குடும்பத்து உலாவிடு எங்களோடு என்றும் வாசம் செய்யும். ஆண்டவரை துதித்து கொண்டே அவரை பாடுவோம். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவரே, என் குடும்பத்திலே உலாவுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே உலாவுங்க ஆண்டவரே, என் குடும்பத்திலே என்னுடைய வேலை ஸ்தலத்திலே உலாவுங்க ஆண்டவரே என்று சொல்லி எத்தனை பேர் நீங்க உற்சாகமாய் இருக்கிற இடத்துல ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்க போறீங்க. அவரை துதிப்போமா? அவர் தூயவ துதிகளை செலுத்தி அவருக்கு ஒரு சிங்காசனத்தை நாம் அமைப்போமே. உமக்கு சிங்காசன அமைத்திட
உம்மை துதிக்கிறோ இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோ இயேசுவே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கின்றோ இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோ இயேசுவே. என்னை குறித்து விட்டா தூரம் தெரிந்து கொள்ளே உள்ளம் கையிலே நம்மை வரை நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார்.
உன்னை தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே நான் உன்னை அறிந்திருக்கிறேன், உன் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று வாக்குரைத்தவர் இன்றைக்கு அவருடைய உள்ளம் கையிலே நம்மை வளைந்து வைத்திருக்கிறார். ஓ நன்றி ஆவியானவரே, என் உயிரான இயேசு, என் Hallelujah.
இயேசுவே நீ பாரிரே மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன்.
கர்த்தாவே, இவர்கள் வாழ்ந்து சுகித்திருப்பார்களாக, இவர்களுக்கு நன்மை உண்டாவதாக, இவர்களுக்கு ஜீவனுள்ள நாட்கள நன்மை கிருபை தொடர்வதாக. ஆண்டவரே, இத்தனை நாட்கள் தடைப்பட்டு போன காரியங்கள் இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வருவதாக, வருவதாக. இயேசுவே, நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம், இவருடைய வாழ்க்கையில விடுதலை உண்டாவதாக, வாழ்க்கையில ஒரு மறுரூபத்தை பார்ப்பார்களாக, இந்த நாளிலிருந்து ஒரு வித்தியாசத்தை முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகக்கூடாது. நீ பயப்படாதே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், திகையாதே, நானும் தேவன் என்றெல்லாம் சொன்ன தேவனப்பா. இவர்களோடு கூட இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய, இவர்கள் வாழ்ந்து சுகமாயிருக்கட்டும் என்று நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு கூட இருப்பார். உங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள், பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். God bless you. God bless you. God bless you all.